ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு ஜாப் எங்கே இருந்து அப்படின்னா எஸ்பிஐ. ஓகேங்களா? என்ன போஸ்ட் அப்படின்னா பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொபிஷனரி ஆஃபீஸர்ஸ், அதாவது எஸ்பிஐ பிஓ. ஓகேங்களா? ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லோரும், தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒன்றா டீட்டெயில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலிஜிபிள் கிரிட்டேரியா, 31/12/2022 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் டிகிரி முடிச்சுக்கணுங்களா, கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின். ஓகே, என்ன டிகிரி முடிச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் டிகிரி முடிச்சுக்கணும். ஓகே, எந்த டிசிப்ளினாலும் பரவாயில்ல, ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, உங்களோட ஏஜ் வந்து 21 to 30 வயசுக்குள்ளே இருக்கணும். அதாவது உங்களோட ஏஜ் வந்து 20 or 31 இருக்கக்கூடாது, 21 கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் பாருங்கள், 5 இயர்ஸ் இருக்குது எஸ்சிஎஸ்டிக்கு. ஸோ இந்த 30 இயர்ஸ் வந்து 5 இயர்ஸ் கூட்டிக்கோங்க. அப்போ எஸ்எஸ்சி வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் மீனிங். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொல்லிதான் டேட் கேட்குது. ஃபர்ஸ்ட் டேட் என்றைக்கு பாருங்கள், 22/9/2022 to 12/10/2022. ஸோ பிரச்சனை இல்லை, இன்னும் டேட் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் காட்டுறேன் என்ன வருதோ அதான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இது வந்து ஃபேஸ் 1. இதில் என்னென்ன இருக்கும் பாருங்கள், சிலபஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 questions, குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் 35, ரீசனிங் எபிலிட்டி 35, டோட்டல் 100 marks, 100 questions. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் 1 mark, ஸோ மொத்தம் 1 hour. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பேஸ் 2 வந்து பாருங்கள், மெயின் இதான் முக்கியம். இதில் என்ன அப்படின்னா பாருங்கள், ரீசனிங், டேட்டா அனலைசிஸ், ஜென்ரல் எக்கனாமிக், பேங்கிங் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், மொத்தம் 155 questions, 200 marks, 3 hours. ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் டெஸ்ட், செகண்ட் வந்து டெஸ்கிரிப்டிவ் டெஸ்ட். ஓகேங்களா? டெஸ்கிரிப்டிவ்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் விரிவாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் வந்து லெட்டர் ரைட்டிங் எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும், மொத்தம் 2 questions, 50 marks. ஓகேங்களா? 30 நிமிஷம். இதுதான் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், ரெண்டுக்குமே நெகட்டிவ் மார்க் உண்டு, 1/4, அதாவது 0.25 mark நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகேங்களா? ஈச் ரேங்க் ஆன்சர். ஓகே, ஃபேஸ் 3 பொறுத்தவரைக்கும் குரூப் டிஸ்கஷன் அண்ட் இன்டர்வியூ, குரூப் எக்ஸசைஸ் அண்ட் இன்டர்வியூ, 30 marks, 20 marks, டோட்டல் 50 marks. ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிட்டேன் மூணுமே. இப்போது ஃபைனல் செலெக்ஷன் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக தெரியும், ப்ரிலிம்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி. ஸோ நீங்கள் அது பாஸ் ஆனீங்க அப்படின்னா மெயின்ஸ் போவீங்க, எடுத்து மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ரெண்டு தான் மெயின். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா நீங்கள் செலக்ட் ஆவீங்க. ஓகேங்களா? ஓகே, எக்ஸாமினேஷன் சென்டர் இது வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே போடுறவங்களை வந்து நான் லேட்டாக காட்டுறேன் சென்டரிங்கெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சம்பளம் வந்து 41,960 rupees ஸ்டார்டிங் சேலரியே, அது தவிர நிறைய பாருங்கள் மெடிக்கல் அண்ட் அதர் அலவன்ஸஸ்லாம் உண்டு. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் 750 rupees யாருக்கும் அப்படின்னா இடபிள்யூஎஸ் ஓபிசி அவங்களுக்கெல்லாம் 750 rupees, எஸ்சி எஸ்டி உமன் பிடபிள்யூபிடி அவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நோ ஃபீஸ் உங்களுக்கெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹவு டு அப்ளை அப்படிங்கிற பொறுத்தவரைக்கும் இந்த வெப்சைட் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? bank.sbi.careers அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஈஸியான மெத்தட் தான், ஆனால் கிடைச்சா ப்ராசஸ் இருக்கும், அதை காட்டுறவங்க கிட்டே நீங்கள் அதை படிச்சுட்டு பிஃபோர் அதை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண வேண்டியதை வந்து. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் டவுன்லோடு ஹால் லெட்டர்ஸ், அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் இமெயில் ஐடியில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது உங்கள் ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க, டிஸ்க்ளைமரில் அப்ளை நவ் கொடுத்துருக்காங்க, சீக்கிரம் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்டர் பாருங்கள், சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஃபிலிம்ஸ்க்கு வந்து பாருங்கள், சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஸோ எல்லா பக்கமும் இருக்குது. மெயின்ஸ் பாருங்கள், சென்னை, மதுரை, திருநெல்வேலி, மூணு சைட் மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே, இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பண்ணுடைய ப்ராசஸ். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன், இதை நீங்கள் எழுதி உங்கள் ஒரு பேப்பர்லிட்டு இது ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே கட்டி இதை நல்லா ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? பேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், ரீட் பண்ணிட்டு அடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான பேஜ் இது வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, எல்லாம் சொல்லிட்டேன். லாஸ்ட் டேட் எனக்கு சொல்லிட்டேன், ஃபீஸ், எக்ஸாம் டீட்டெயில்ஸ், என்ன போஸ்ட், வேக்கன்சி இருக்கணும், வேக்கன்சி சொல்ல மாட்டேன், மொத்தம் டோட்டல் 1,600. ஸோ வேக்கன்சி அதிகம் தான்,
ஏப்ரல் 1673. ஸோ கம்மியாலாம் கிடையாது, நல்ல வேக்கன்சியும் அதிகம், சம்பளம் அதிகம், எல்லாமே அதிகம் தான். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் எஃபோர்ட் போட்டு படித்து பாஸ் ஆகிறது மட்டும் தான் உங்களோட வேலைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக என்னோடய டெலிகிராம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து ஜாப்ஸ் ஆனால் நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த ஆன்சருக்கு ரிசல்ட் அட்மிட் கார்டு போடவே நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.